ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விஜய் லைஃப் ஸ்டைல். நம்ம இன்றைக்கி இங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா கேஆர்எஸ் ஜுவல்லரி சேலம். இங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஹோல்சேலாக சில்வர் கலெக்ஷன்ஸ் எல்லாம் வச்சுருக்காங்க. பூஜா கலெக்ஷன் அண்ட் ஃபேன்சி கலெக்ஷன் இதெல்லாம் தான் நான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணிக்க போகிறேன். சூப்பரான ஃபேன்சிஸ் கலெக்ஷனும் இருக்குது, பூஜா கலெக்ஷன்ஸும் இருக்குது. ஸோ வீடியோ கடைசி வரையும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ப்ராடக்ட்ஸ் எல்லாமே நம்மளுக்காக வெயிட் பண்ணியிருக்கு. வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட் நம்ம எடுத்த உடனே பார்க்குறது வந்துட்டு ரொம்பவே மங்களகரமான விஷயம் அப்படின்னா குங்குமச்சிமிழ். ஸோ அந்த மாதிரி குங்குமச்சிமிழ் தான் நான் வெரைட்டி வெரைட்டியாக காமிக்கிறேன். இதெல்லாம் மீடியம் சைஸுங்க, ரொம்ப சூப்பராக இருக்குது. 15 கிராம் 16 கிராம்ஸ்லேயே வச்சுருந்தாங்க. இதை விட கம்மியாக வேணும் அப்படின்னாலும் இருந்தது. இப்போ நான் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 14, 15, 16 ஸோ 18 ஸ்கொயரு, ஓவலு அண்ட் தென் ரெக்டாங்கிள் அந்த மாதிரி கூட வச்சுருந்தாங்க. அந்த மாதிரி ஷேப்ஸில் வித விதமான குங்குமச்சிமிழ் அழகாக எனமல் பண்ணி ரொம்ப சூப்பராக வச்சுருந்தாங்க. அதை தான் நான் காமிச்சிக்கிட்டு இருக்கேன். அது மட்டும் இல்லாமல் இன்னும் எனக்கு வந்துட்டு ரிட்டன் கிஃப்டாக கொடுக்கறதுக்கு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக வேணும், 5 to 10 கிராம்ஸ்க்குள்ளே வேணும் அப்படின்றவங்க இந்த மாதிரி பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இதெல்லாம் பாருங்களேன், ரொம்ப அழகாக க்யூட்டாக இருக்குது. ஃபுல்லாக எனாமல் பண்ணியிருக்காங்க மேலே, அண்ட் தென் சைடில் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா வந்துட்டு அழகாக வந்துட்டு நஹாஸ் டிசைன் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ ரொம்ப க்யூட்டாக இருந்தது. ஃபினிஷிங் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு கொடுத்துருந்தாங்க, ஒர்க் நல்லா பண்ணியிருந்தாங்க. ஸோ ரொம்ப க்யூட்டாக இருக்கு இல்லையா. இது வந்து பார்த்திங்கன்னா ஓவல் ஷேப். இதிலே வந்துட்டு பார்த்திங்கன்னா நிறைய ஷேப்ஸ் இருக்குது, ஹார்டின் இருக்குது. இந்த ஹார்டின் ஓவல் தான் இருந்தது இந்த சைஸில். ஸோ 5 to 10 கிராம்ஸ்க்குள்ளே வருங்க வெயிட்டு. ரொம்ப க்யூட்டாக இருந்தது. நம்ம ரிட்டன் கிஃப்ட்டு, வீட்டுக்கு மேரேஜ்க்கு வரவங்களுக்கு அந்த மாதிரி வந்துட்டு ரிட்டன் கிஃப்டாக கொடுக்கறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஹோல்சேலாக பர்ச்சேஸ் பண்ணால் இங்கே வந்து நிறைய டிஸ்கவுண்ட்டும் கொடுப்பாங்க இந்த ஷாப்பில். ஸோ இது வந்துட்டு பார்த்திங்கன்னா நான் காமிக்கிறது வந்து ஹோல்சேல் ஷாப்பு தான். ஸோ உங்களுக்கு சிங்கிள் ப்ராடக்டாகவும் வேணும் அப்படின்னாலும் நீங்கள் டைரெக்டாக வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது மட்டும் இல்லாமல் விதவிதமான ஊதுபத்தி ஸ்டாண்ட்ஸுமே இருந்தது சில்வரில். நான் காமிக்கிறது ரொம்ப பியோர் சில்வருங்க, ஜெர்மன் சில்வர் நினச்சிடாதீங்க, பியோர் சில்வர் இது நான் காமிக்கிறது எல்லாமே. ஸோ ஃபஸ்ட்டு எடுத்தவுடனே பார்த்தீங்கன்னா விநாயகர் வச்சு நிறைய பேர் ஊதுபத்தி ஸ்டாண்ட் கேட்பாங்க. ஸோ அவங்களுக்கு ஏற்ற ஒரு அழகான ஊதுபத்தி ஸ்டாண்டு தான் இந்த ஊதுபத்தி ஸ்டாண்ட் பாருங்கள், எவ்வளோ அழகாக இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ இது பார்த்திங்கன்னா வெறும் 11 கிராம் தாங்க. நம்ம ஷாப் என்ட்ரன்ஸில் வைக்கும்போது ரொம்ப அழகாக இருக்கும், நம்ம இல்லை பிளஸ்டாக ஃபீல் பண்ணுவோம் அந்த மாதிரி வைக்கிறதுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதுக்கு கீழே நம்ம அந்த வேஸ்டெல்லாம் கீழே கொட்டுறதுக்கும் அழகாக ஃப்ளார் மாதிரி கொடுத்துருக்காங்க, ஸ்டாண்டு மாதிரி. அது மட்டும் இல்லாமல் இதில் சங்கு சக்கரம் அந்த மாதிரி போட்ட மாதிரி ஊதுபத்தி ஸ்டாண்டுமே இருந்தது. இதெல்லாம் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு சொல்லிட்டு, சக்கரம் போட்ட மாதிரி. இதுடைய கிராம்ஸ் பார்த்திங்கன்னா 18.3. ஸோ 18.3 கிராமு ரொம்ப நேர்த்தியாக கொடுத்துருந்தாங்க. பார்க்கவே ரொம்ப மங்களகரமாக இருக்கும் நம்ம ஷாப் என்ட்ரன்ஸில் வச்சோன்னா. இது மட்டும் இல்லாமல் நாமம் போட்ட மாதிரியுமே இருந்தது. அது நிறைய பேர் கேட்குறதுனால இப்போ நாமம் போட்ட மாதிரியே வந்திருக்குது, ரொம்ப நல்லா இருந்தது. இதுடைய கிராம்ஸ் பார்த்திங்கன்னா 18.1 கிராம்ஸு சக்கரம், அதாவது சக்கரம் நாமம் முடிஞ்சிடுச்சு, அடுத்து சங்கு. ஸோ சங்கு பாருங்கள் எவ்வளோ அழகாக பார்க்கும்போது அந்த ஒர்க்மேன்ஷிப் பாருங்கள் எவ்வளோ அழகாக கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இதுடைய கிராம்ஸ் பார்த்தீங்கன்னா 17.7 கிராம்ங்க. சிலர் வந்து சங்கு சக்கரம் நாமம் மூணுத்தையுமே வாங்கி வச்சு லைனாக வைப்பாங்க, இல்லைன்னா சிலர் வந்து சிங்கிளாக கூட பர்ச்சேஸ் பண்ணிப்பாங்க. ஸோ இது மாதிரி பல இது மாதிரியெல்லாம் வைக்கும்போது ரொம்ப நல்லா அழகாக இருக்குங்க பார்க்குறதுக்கே. ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த ஊதுபத்தி ஸ்டாம்ப்ஸ் கலெக்ஷன்ஸுன்னே தனியாக வச்சுருந்தாங்க, ரொம்ப அழகாக இருக்கு இல்லையா. வெயிட்டுமே கம்மி தான். இது மட்டும் இல்லாமல் நிறைய ஃபேன்சி ஐட்டம்ஸும் வச்சுருந்தாங்க. ஸோ இந்த பிளேட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா என்ன பிளேட்ஸ்னா, இதுக்கு பேர் வந்து பேப்பர் பிளேட்ஸ். ஆமாம். ஸோ இதை வந்துட்டு நிறைய பேர் வந்துட்டு இந்த பூஜாக்காக தான், பூஜாய்க்காக வந்துட்டு வாங்கிட்டு போவாங்க பல்காக எங்கள் கிட்ட அப்படின்னாங்க. பேர் வந்து பேப்பர் பிளேட்டுன்னு சொன்னாங்க. எதுக்கு நான் அந்த மஞ்சள் குங்குமம் வச்சு கொடுக்கறதுக்கு, வீட்டுக்கு வந்தவங்களுக்கு ரிட்டன் கிஃப்டாக கொடுக்கறதுக்கு. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 16 கிராம்ஸ்லேருந்தே ஸ்டார்ட் ஆகுது. பேப்பர் பிளேட்டுன்றது வந்து 16 கிராம்ஸ்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. இதுக்கு மேலே கம்மியாக வேணும் அப்படின்னாலும் கஸ்டமைஸ் பண்ணி கொடுப்பாங்க. இப்போ நான் காமிக்கிறது ஃபஸ்ட்டு பிளேட் பார்த்தீங்கன்னா 16.3 கிராம்ஸ், அதாவது 16.3, ரொம்ப நல்லா இருக்குது ரோஸ் போட்ட மாதிரி. அடுத்தபடியாக அதுக்கு அடுத்த சைட்ஸ் இந்த பேப்பர் பிளேட்டு பார்க்குறதுக்கு வெயிட்லெஸ்ஸாக இருந்தது. இதோடைய கிராம் பார்த்தீங்கன்னா 30.1, 30.1, ரொம்ப அழகாக ஃப்ளார் மாதிரி கொடுத்துருந்தாங்க. இந்த பிளேட்ஸில் எல்லாத்துலேயுமே வந்து ஃப்ளார், ரங்கோலி அந்த மாதிரி தாங்க கொடுத்துருந்தாங்க. சிலருக்கு வந்து தாம்பூலம் வைக்கிறதுக்கு வேணும் அப்படின்னாலும் நம்ம இப்போ செட்டாக பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ பல்காக பர்ச்சேஸ் பண்ணும்போது இது ஹோல்சேல் ஷாப்புன்றதுனால நிறைய டிஸ்கவுண்ட்ஸ் கொடுப்பாங்க. இதோடைய கிராம்ஸ் பார்த்தீங்கன்னா வந்துட்டு 124 கிராம், 124.2 கிராம்ஸு. அதுக்கப்புறம் அதை விட நெக்ஸ்ட்டு சைஸும் வச்சுருந்தாங்க. அங்கங்கே ஃப்ளாஸ் போட்டு ரொம்ப அழகாக டெக்கரேட் பண்ணியிருந்தாங்க அந்த பிளேட். பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக இருந்தது. இதையும் நம்ம தாம்பூலத்தட்டு மாதிரி வைக்கலாம். அதாவது 127.5 கிராம்ஸு, அதாவது 127 கிராமுங்க.
ரொம்ப நல்லா இருக்கு பாருங்க, பார்க்கவே பார்வையாகவும் இருந்தது, அதே மாதிரி வெயிட்லெஸ்ஸாகவும் இருந்தது. நம்ம மேரேஜுக்கெல்லாம் இந்த மாதிரி பல்காக பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். பேப்பர் பிளேட்ஸ் 7 தட்டு வாங்கி நம்ம சீராக வைக்கலாம். ரொம்ப பிரம்மாண்டமாக தெரியும். 133 கிராம். அது மட்டும் இல்லாமல் இதை வந்து நம்ம வந்துட்டு ஏதாவது மங்கள விசேஷங்கள், அதாவது நம்ம வீட்டில் வந்துட்டு ஏதாவது நவராத்திரி கொழு பூஜை, சாமிக்கு சீர்தட்டு, சாமிக்கு தாம்பூலம் வைக்கிறதுக்கு கூட இது ரொம்ப நல்லா அழகாக இருக்கும். பூஜை அறையில் கூட வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். இதோடைய கிராம்ஸ் பார்த்தீங்கன்னா 143 கிராம்ஸுங்க, 143 கிராம்ஸு, 143.6 கிராம்ஸ் எக்ஸாக்டாக சொல்ல போனால். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி குட்டி குட்டி ரோஸ் போட்ட மாதிரி ஒரு பெரிய தாம்பூலம் தட்டுனே சொல்லலாம். இதோடைய விலையெல்லாம் பார்த்தோன்னா நம்ம இதோடைய கிராம்ஸ் எல்லாம் பார்த்தோன்னா வந்துட்டு 144 கிராமுங்க. இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா இன்னொரு ஒரு கொஞ்சம் நல்ல பெருசு. இது பாருங்கள் இவ்வளோ அழகாக இருக்குன்ட்டு 3 ரோசஸ், அதாவது 3 ரோசஸ் போட்ட மாதிரி ரொம்ப அழகாக கொடுத்துருந்தாங்க. இந்த பிளேட்டில் அழகாக டிசைன் பண்ணியிருந்தாங்க. இதுடைய கிராம்ஸ்ன்னு பார்த்தோன்னா 141 கிராம்ஸுங்க, 141 கிராம்ஸு. இதெல்லாம் நீங்கள் ப்ரைஸ் கேட்குறீங்க, ப்ரைஸ் எப்படிங்க சொல்ல முடியும்? டெய்லி கிராம்ஸ் சேஞ்ச் ஆகிறதுனால நம்ம ப்ரைஸை எக்ஸாக்டாக சொல்ல முடியாது. உங்களுக்கு ப்ரைஸ் எதுக்காவது வேணும்னா உங்களுக்கு ஃபோன் பண்ணி காண்டாக்ட் பண்ணி கேளுங்க, டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அன்றைக்கி கிராம்ஸுக்கான ப்ரைஸை சொல்லுவாங்க. ஹோல்சேலாக வாங்கினீங்கன்னா நிறைய டிஸ்கவுண்ட்டும் இருக்கும் நம்மளுக்கு. 177 கிராமுங்க இந்த பிளேட்டு. அண்ட் ஃபைனல், அதாவது ஃபைனல் சொல்ல முடியாது, இன்னும் நிறைய வச்சுருந்தாங்க. இங்கே பாருங்கள் இந்த பிளேட் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு சொல்லிட்டு. இந்த பிளேட்டுடைய கிராமுன்னு பார்த்தீங்கன்னா இதுவுமே 178 தான். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஃபைனலான தட்டு. இந்த தட்டுடைய கிராம்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா 126. ஸோ இவ்வளோதாங்க, இவ்வளோ அழகாக ஃபேன்சியாக வச்சுருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த சோப்பு டப்பா, பவுடர் டப்பா, ஸோ அந்த மாதிரி ஃபேன்சி ஐட்டம்ஸும் இருந்தது. அதையும் நான் காட்டுறேன். ஸோ இப்போ பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு. இப்போ நம்ம குழந்தைங்களுக்கு சீர்தட்டெல்லாம் வைக்கும்போது இந்த சோப்பு டப்பா வைக்கணும்னு சொல்லுவாங்க. அந்த சோப்பு டப்பாவை வெளியில் வச்சா இன்னும் ரொம்ப நல்லா பிரம்மாண்டமாக இருக்கும் இல்லையா? ஸோ அதுக்கு தான் வந்துட்டு இப்போல்லாம் சில்வர்லேயே வந்து சோப்பு டப்பா வந்துருச்சு குழந்தைங்களுக்கு வைக்கிறதுக்கு. இதோடைய கிராம்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா 158 கிராமுங்க, ரொம்ப அழகாக இருக்குது. டவுன் போட்டிருக்காங்க, உங்களுக்கு பிளைனாக கேட்டாலும் வந்துட்டு பிளைனாக அவங்க பண்ணி கொடுப்பாங்க. இது வந்துட்டு 58 கிராம் எக்ஸாக்டா, சாரி 58 கிராமுங்க, அதாவது 58.3 கிராம்ஸ். ரொம்ப நல்லா இருக்கு பாருங்க. ஸோ இந்த மாதிரி லக்ஸ் அந்த மாதிரி நிறைய பிராண்ட் போட்டு வச்சிருந்தாங்க. அது மட்டும் இல்லாம ரொம்பவே சூப்பரான இந்த டவரா செட்டு, அந்த டவரா செட்டுமே வந்துட்டு சில்வர்ல வச்சிருந்தாங்க. அது பார்க்கும்போது ரொம்ப அழகா இருந்தது இந்த டவரா செட்டு பார்க்கும்போது. இதுடைய எக்ஸாக்ட் கிராம்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 47 கிராமுங்க, 47.6 கிராம்ஸ் எக்ஸாக்டாக சொல்ல போனால். ரொம்ப அழகாக இருக்கு. இதெல்லாம் நம்ம கல்யாண சீர்வரிசையில் கூட வைக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு பெரிய காஃபி கப்பு, காஃபி பால் கப்பு, குழந்தைங்களுக்கெல்லாம் வந்துட்டு சில்வரில் கொடுத்தா ரொம்ப உடம்புக்கு நல்லதுன்னு சொல்லுவாங்க. ஸோ பெட்டர் நம்ம பால் கப்பு கூட இந்த மாதிரி வச்சுக்கலாம். இதுடைய கிராம்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு 81 கிராமு, 81.4 எக்ஸாக்டாக சொல்ல போனால். ரொம்ப அழகாக இருக்குது பாருங்க. பிளைனாக இருக்கிறதுனால நம்ம ஈஸியாகவும் வாஷ் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் கிட்ஸ் செட், அதாவது குழந்தைங்க செட்டுன்னு சொல்லிட்டும் வச்சுருந்தாங்க. கிட்ஸ் செட்டுன்னு சொல்லிட்டு பேபி செட்டு, ஆக்சுவலாக பேபி செட்டுன்றதுனால கிண்ணம், 2 ஸ்பூனு, ஒரு டம்ளரு, ஒரு பிளேட்டு, ஸோ இதெல்லாம் சேர்த்து வந்துட்டு 167 கிராமில் கொடுத்துருந்தாங்க. ரொம்ப நல்லா இருந்தது. நம்ம வாங்கலாம். ஒரு ஃபோர்க்கு, ஒரு பிளைன் ஸ்பூனுங்க, ஒரு கிண்ணம், ஒரு டம்ளரு, ஒரு பிளேட், இதெல்லாமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா அதாவது குழந்தைங்க செட்டுன்னு சொல்லிட்டு வச்சுருந்தாங்க. பார்க்க ரொம்ப அழகாக இருந்தது. அது மட்டும் இல்லாமல் குட்டி குட்டி காஃபி கப்ஸுமே வச்சுருந்தாங்க. இதுவுமே சில்வரில் பார்க்கறதுக்கு அட்டகாசமாக இருந்தது. இதோடைய கிராம்ஸ் பார்த்தீங்கன்னா 43 கிராமு தாங்க. ரொம்ப அழகாக இருக்குது இல்லையா? ஸோ ஃபேன்சியில் இவ்வளோ கலெக்ஷன்ஸ் வச்சுருந்தாங்க. இல்லை நம்மளுக்கு வந்துட்டு ஏதாவது நவராத்திரி ஃபங்க்ஷன்ஸ் அந்த மாதிரி ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் பல்காக ஆர்டர் பண்ணணும், ரிட்டர்ன் கிஃப்ட்னா நம்ம கண்டிப்பாக ஹோல்சேலாக இங்கேயே பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். நிறைய டிஸ்கவுண்ட்ஸ் நம்மளுக்காக இருக்குது இங்கே. அது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ சந்திக்கலாம். தேங்க்யூ.